ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா 8 பாயிண்ட் டிஎஃப்டி, அதாவது 8 சாம்பிள்ஸ் இருக்கும். நான் நீங்கள் இந்த மாதிரி சாம்பிள்ஸ் கிவன் டேட்டாலாம் கொடுத்தோன்னே சொல்யூஷன்னு போட்டுட்டு இந்த சாம்பிள்ஸை எடுத்து எழுதி இந்த மாதிரி மேப் பண்ணிக்கோங்க. அதோட பொசிஷன் இது எக்ஸ் ஆஃப் 0, இது எக்ஸ் ஆஃப் 1, இது எக்ஸ் ஆஃப் 2, இது எக்ஸ் ஆஃப் 3, எக்ஸ் ஆஃப் 4, எக்ஸ் ஆஃப் 5, எக்ஸ் ஆஃப் 6, எக்ஸ் ஆஃப் 7, ஸ்மால் எக்ஸ் எல்லாமே. ஓகேங்களா, அப்போ இந்த மாதிரி நம்ம மேப் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு என்ன சீக்வல் டு 8, அப்போ இதுதான் இதோட பேசிக் வந்து 8 பாயிண்ட் டிஎஃப்டியோட ஸ்ட்ரக்சர். இதில் நம்ம நார்மலாக அதே மாதிரி தான் போட்டிருப்போம், ஒரே ஒரு சேஞ்ச் தான். நம்ம கரெக்ட் ஃபஸ்ட்டு பார்ப்போம். நான் 8 பாயிண்ட்ன்றனால 8 லைன்ஸ் போட்டுட்டேன். ஃபஸ்ட்டு 2 லைன்ஸாக பேர் பண்ணேன், அடுத்து 4 லைன்ஸாக பேர் பண்ணியிருக்கேன், அப்புறம் 8 லைன்ஸாக பேர் பண்ணியிருக்கேன். இதையும் இப்படி எக்ஸ் போடுவோம். நெக்ஸ்ட்டு 3rd, 4th, 5th, 6th, 7th, 8th. ஓகேவா, சென்ட்ரல் லைன்லாம் -1 மார்க் பண்ணிடுவோம். -1 எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல ட்விடில் ஃபேக்டரை நம்ம போடணும், -1 முன்னாடி போடணும். ஏன்னா இது டிஐடி. அப்போ 8 பாயிண்ட்ன்றனால என்னன்ற இடத்துல 8 போட்டுட்டேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டில் எல்லாத்துக்குமே 0 தான் வரும், போனது 4 பாயிண்ட் மாதிரியே தான். அப்போ 4 பாயிண்ட்னா டபிள்யூ 4.0 வரும், 8 பாயிண்ட்னா டபிள்யூ 8.0 வரும், அவ்வளோதான். எல்லா இடத்துலையும் டபிள்யூ 8.0ன்னு சொல்லிட்டு பாட்டம் லைனில் போட்டுக்கிறோம். இந்த இன்ட்டோட ஒவ்வொரு இன்ட்டோட பாட்டம் லைன். ஓகேங்களா, இப்போ 2 இருந்துச்சுன்னா லாஸ்ட் லைனில் மட்டும் போட்டால் போதும், 4 இருந்துச்சுன்னா லாஸ்ட் 2 லைன், அதாவது 2 பாட்டம் லைன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எப்படின்னா 2 லைன் இருந்துச்சுன்னா 2 0, அப்போ 1 லைனில் தான் நம்ம போடணும். 4 லைன் இருந்துச்சுன்னா 2 1, அப்போ 2 1 வந்து 2 வருமா, அந்த மாதிரி. 8 லைன்ஸ் இருந்துச்சுன்னா 2 2, அப்போ 4 லைன்ஸ்க்கு போடணும். ஓகேவா, அதாவது 0 1 2 3, இதுக்கு வந்து 0 1 2 3ன்னு 2 வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், 4 லைன்ஸை கனெக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி பாட்டம் 2 லைன் வருதா, அதாவது இந்த எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட் லைன் டு 3rd லைன், செகண்ட் லைன் டு 4th லைன், 3rd லைன் டு 1st லைன், செகண்ட் லைன் டு 4th லைன் டு 2nd லைன், அவ்வளோதான். இதில் வந்து நம்ம ஆரோ மார்க் போட்டுக்கிறணும் இந்த மாதிரி. ஏன்னா இந்த லைன்ஸோட வேல்யூஸ் வந்து எங்கே போகுதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும்ல, எந்த டைரெக்ஷனில் போகுது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் இந்த ஆரோ மார்க் போட்டுக்கிறோம் நம்ம. ஓகே, நெக்ஸ்ட்டு பாட்டம் லைன்ஸில் -1 போட்டுட்டேன். 4 பாயிண்ட்ல எப்படி போட்டுருப்போனா, இங்கே 0, இங்கே 1ன்னு போட்டிருப்போம். பட் நமக்கு இங்கே வந்து என்ன போடணும்னா டபிள்யூ 8.0, டபிள்யூ 8.2, இது ஒரே ஒரு சேஞ்சஸ் தான் நமக்கு இருக்குது. இதே 4.0னா டபிள்யூ 4.1ன்னு போட்டிருப்போம். இதே 8.0ன்றனால டபிள்யூ 8.2ன்னு போடுறோம். எதுக்கு, இந்த 4.0க்கு. ஓகேவா, வேறு எந்த சேஞ்சஸுமே இருக்காது. நெக்ஸ்ட்டு இதை எப்படி கனெக்ட் பண்ணுறேன்னா, 1லேருந்து 5th லைன், 2ndலேருந்து 6th லைன், 3rd லைன்லேருந்து 7th, 4th லைன்லேருந்து 8th. அதே மாதிரி இங்கே 5th லைன்லேருந்து 1st லைன் ஜாயின் பண்ணுறேன், 6thலேருந்து 2nd, 7thலேருந்து 3rd, 8thலேருந்து 4th. ஓகே, அதே மாதிரி பாட்டம் 4 லைன்ஸில், இதில் 1 பாட்டம் லைன், இதில் 2 பாட்டம் லைன்ஸ், இதில் 4 பாட்டம் லைன்ஸ், அதில் -1 போட்டுட்டேன். -1 எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கே முன்னாடி ட்விடில் ஃபேக்டர் ஆட் பண்ணணும். W8 power 0, W8 power 1, W8 power 2, W8 power 3, இந்த ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும்தான் நான் அந்த இந்த டயக்ராமில் சேஞ்ச் ஆகும். 4.2க்கும் செகண்ட் வர்றப்போ W8.2ன்னு போடணும், அடுத்து 4 ட்விடில் ஃபேக்டர். இப்போ நம்ம எத்தனை ட்விடில் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும்னா, W8.0, W8 power 1, W8 power 2, W8 power 3, மொத்தம் 4 ட்விடில் ஃபேக்டர் நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கடையில் நம்ம அந்த பிட் ரிவர்ஸ் ஆர்டரையும் இதிலே பார்த்துருவோம். பிட் ரிவர்ஸ் ஆர்டர் சொன்னேன், இதுதான் நார்மலாக 0 1 2 3 4 5 6. இது வந்து இந்த பொசிஷன், இந்த பொசிஷனுக்கு நான் என்ன எழுதுறேன்னா 8 4 2 1 எழுதுறேன். இப்போ 8 4 2 1 எழுதிட்டேன். எனக்கு இந்த 8 4 2 எந்த வேல்யூஸுமே வேணாம், 0க்கு, அதனால 3 0 போட்டுட்டேன். நான் முன்னாடியே சொன்னேன், 4 பாயிண்ட்ஸ்னால் 2 பிட்டு மட்டும் எடுத்தால் போதும் பிட் ரெப்ரஸன்டேஷன். பட் இங்கே வந்து நம்மளுக்கு 8 பாயிண்ட்ஸ் இருக்கிறனால கண்டிப்பாக நம்ம 3 பிட் ரெப்ரஸன்டேஷன் எடுக்கணும். நெக்ஸ்ட் 1 நான் என்ன போட்டால் போதும், 4க்கு 0 போட்டலாம், 2க்கு 0 போட்டலாம், 1க்கு மட்டும் 1 போடுறேன். நெக்ஸ்ட் 2 வேணும்னா 2க்கு மட்டும் 0 1 போடுறேன், மற்ற 2க்கும் 0 போடுறேன். 3 வேணும்னா 2 and 1க்கு மட்டும் போடுறேன். 4 வேணும்னா 4க்கு மட்டும் 1 போடுறேன், மற்ற 2யும் வந்து 0 போட்டுறேன். நெக்ஸ்ட் 5 வேணும்னா 4க்கும் 1க்கு மட்டும் 1 போடுறேன், மற்ற 0 வாங்கிக்கிறேன். 6 வேணும்னா 4+2 தானே 6, அப்போ 2க்கு 1 போட்டேன், மற்றது 0 ஆக்கிட்டேன். 7னா 4+2+1, அதுதான் எனக்கு 7, அதனால 3. இது வந்து மற்ற 8.0னா ஒரே பிட் ரிவர்ஸ் ஆர்டர் தான், 4.0னா ஒரே பிட் ரிவர்ஸ் ஆர்டர் தான், எல்லா சமுக்குமே மாறும் அப்படின்லாம் கிடையாது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த பிட்டை ரிவர்ஸ் பண்ணுறேன். இந்த பிட்டை இங்கே வச்சு ரிவர்ஸ் பண்ணுறேன். 0 0 ரிவர்ஸ் பண்ணாலும் என்ன வருதோ, 0 0 0. இதை ரிவர்ஸ் பண்ணால் ஃபஸ்ட்டு 1 வந்துடும், அப்புறம் 0 0 வரும், 1 0 0. இதை ரிவர்ஸ் பண்ணினாலும் 0 1 0 வரும்,
இதை ரிவர்ஸ் பண்ணால் 110 வரும், இதை ரிவர்ஸ் பண்ணால் 001, இதை ரிவர்ஸ் பண்ணாலும் 101, இதை ரிவர்ஸ் பண்ணினா என்ன வரும், ஃபஸ்ட்டு 0 வரும், அடுத்து 1 வரும், அடுத்து 1 வரும், இதை ரிவர்ஸ் பண்ணாலும் 117. இப்போ இந்த ரிவர்ஸ் பண்ணதுக்கு நம்பர் எழுதுவோம், எல்லாமே 0வா 0னு போட்டேன். நெக்ஸ்ட் 4க்கு கீழே மட்டும் 1 இருக்குது, அதனால் x of 4. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 2க்கு கீழே 1 இருக்குது, அதனால் x of 2. 4க்கும் 2க்கும் நடுவில் கீழே 1 இருக்கிறனால 4+2 6 போட்டேன். அடுத்து 1க்கு கீழே மட்டும் 1 இருக்கிறனால x of 1. அடுத்து 4க்கும் 1க்கும் நடுவில் இருக்குது, 4க்கும் 1க்கு மட்டும்தான் இருக்குது, அதனால் 4+1 5. 2 and 3 1க்கு மட்டும்தான் இருக்குது, அதனால் 3 போட்டுட்டேன். அடுத்து 3க்குமே 1 இருக்குது, 7 போட்டேன். இப்போ இதுதான் இந்த பிட் ரிவர்சல். அப்போ இதை நம்ம எப்படி எழுதணும், இங்கே ஃபஸ்ட்டு x of 0, அடுத்து x of 4, அடுத்து x of 2, x of 6, x of 1, x of 5, x of 3, x of 7. இது வந்து பிட் ரிவர்ஸ் ஆர்டர், சாம்பிளோட பொசிஷன். இதுக்கு தான் நம்ம இங்கே குறித்து வச்சுருக்கோம் ஒவ்வொருக்கும் என்னென்ன வேல்யூ, அந்த வேல்யூ எடுத்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இது வந்து இனிஷியல், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது கரெக்டாக பண்ணிட்டோன்னா அடுத்தடுத்து ப்ராசஸ் கரெக்டாக போகும். நெக்ஸ்ட்டு ட்விடில் ஃபேக்டர் வந்து ஃபைன் பண்ண போகிறோம். நம்மளுக்கு முன்னாடியே பார்த்துட்டோம் என்னென்ன ட்விடில் ஃபேக்டர் வேணும்னா, W8 power 0, W8 power 1. ஏன் 8 போடுறோம்னா, என் வந்து 8, அடுத்து W8 power 2, அடுத்து W8 power 3. நம்மளுக்கு முன்னாடியே ஃபார்முலா தெரியும், W8 power 0க்கு என்ன ஃபார்முலானா, e power minus j 2π r 0 போட்டுருவோம், டிவைடட் பை 8, e power 0 = 1. அப்போ W8 power 0 வேல்யூ 1 வந்துருச்சு. நெக்ஸ்ட் W8 power 1க்கு போட்டுறோம்னா, 6க்கு 1 போடுவோம், அப்போ 2 by 8 வந்து பை பை 4 ஆயிருமா, அதாவது 1/4 வரும், பை இருக்கனால e power j 5/4 வந்துடும். இது எப்படி எழுதுனா, cos π/4 - sin π/4. அதோட ஆன்சர் போட்டோம்னா நம்மளுக்கு என்ன வந்துடும்னா, 0.707 - j 0.707. இது வந்து இந்த ட்விடில் ஃபேக்டர் எந்த 8 சமுக்குமே மாறாது, இதுதான் ஃபார்முலா. அதாவது இன்வர்ஸ் வராமல் நார்மல் டிஐடி அந்த மெத்தடில் இது மாறவே மாறாது. அதே மாதிரி W8 power 2 = e power minus j 2π 2 போடுறோம் ஆருக்கு, அப்போ வந்து பை பை 2 வருது, காஸ் பை பை 2 வந்து 0 வந்துடும், சைன் பை பை 2 1, அதனால் -j into 1 வந்து -j வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு 3 போட்டோன்னா 2 into 3 divided by 8 வர்றப்ப π/3π/4 வரும், அப்போ e power minus 3π/4 into j, cos 3π/4 - j sin 3π/4, இதோட வேல்யூ என்ன வந்துடும், -0.707 + j 0.707. இதை ஒன்ஸ் நீங்கள் மெமரைஸ் பண்ணிட்டா கூட உங்களுக்கு ஈஸி தான், ஏன்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் மெமரைஸில் இருக்குது அதனால நான் இந்த கேல்குலேஷன்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது, திருத்துறவங்களுக்கு தெரியாது நீங்கள் எப்படி கேல்குலேட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. அதனால் உங்களுக்கு என்னென்னலாம் தெரியுதோ, பிட் ரிவர்ஸ் ஆர்டர் தெரியுதுன்னா நீங்கள் பிட் ரிவர்ஸ் ஆர்டர் பண்ணி காமிக்கிறோம். அதே இதுதான் உங்களுக்கு கேல்குலேஷன், வெறும் இந்த டயக்ராமுக்கு மட்டும் உங்களுக்கு வந்து இந்த டயக்ராம் போட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் 13 கொடுக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் என்ன தான் டயக்ராம்ஸ் போட்டு கேல்குலேஷன்ஸ் பண்ணுறீங்களோ, இதில் உள்ள வேல்யூஸ்க்கு கேல்குலேஷன் பண்ணுறீங்களோ, எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணணும்னா, விட்னஸ் பண்ணி எழுதணும். ஓகே, ட்விடில் ஃபேக்டர் இந்த மாதிரி எழுதுனா தான் இதுக்குரிய மார்க் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பிட் ரிவர்ஸ்க்கு இந்த மாதிரி எழுதுனா தான் உங்களுக்கு அதுக்குரிய மார்க் கிடைக்கும். பட் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, இதை ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த பிட் ரிவர்ஸ் ஆர்டர்னா இதுதான் வந்து இந்த ஃபஸ்ட்டு 0, அடுத்து 4, 2 மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் தப்பாக வந்தாலும், எப்படி தப்பாக வருதுன்னு யோசிச்சுட்டே இருக்காமல் டக்குன்னு இந்த ஆன்சரை போட்டு நீங்கள் போட்டுக்கலாம். அதே மாதிரி இதையும் நீங்கள் ஒரு டக்குன்னு ஒரு ரொம்ப மெமரைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே, இதில் வந்து 0.707 வரும், ஃபஸ்ட் செகண்ட் உள்ளதில் வந்து மைனஸ் மட்டும் தான் வரும், லாஸ்ட் உள்ளதில் மைனஸ் அண்ட் ப்ளஸ் வரும் அப்படின்னு மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை வந்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா, அந்தந்த இடத்துல ட்விடில் ஃபேக்டரோட வேல்யூவை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். 0 W8 power 0 1 போட்டுட்டேன், W8 power 2 -j போட்டேன். இந்த 4 வேலைக்கும் அதோட நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, டைரெக்டாக நம்ம என்ன மெத்தடு வந்து 4 ஃபாலோ பண்ணமோ அதே தான் பண்ண போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நார்மலாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். எப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த 1 அப்படியே இங்கே வந்துருச்சு, இங்கே 4 into இங்கே ட்விடில் ஃபேக்டரோட 1, 4 into 1 4, இந்த அடுத்து இந்த பாயிண்ட் வந்துருச்சு, அதனால் இது மேலே போயிடுச்சு, கீழேருந்து மேலே போனால் ப்ளஸ்ஸு, அப்போ 1+4 = 5. அதே மாதிரி இங்கே பார்த்தோன்னா 4 into 1 into -1, அப்போ -4, மேலேருந்து ஒரு லைன் வருது +1, அப்போ -4 + 1 வந்து 3 வந்துருச்சு. அதுக்கடுத்து இங்கே பார்க்குறோம், 3 அப்படியே வந்துருச்சு, இங்கே 2 into 1 மேலே போயிடுச்சு, அப்போ 3+2 வந்து 5 வந்துருச்சு. அடுத்து இங்கே பார்த்தோம்னா 2 into 1 into -1, அப்போ -2, மேலேருந்து 3 வர்றப்ப ப்ளஸ் போட்டுட்டோம், அப்போ ஆன்சர் வந்து 1 வருது.
அதே மாதிரி ஒவ்வொரு சம்முக்கும் செய்கிறப்ப இதை நான் என்ன பண்ணுறேன்னா கீழே இந்த முடிச்சுட்டு அடுத்த அதுக்கு கீழே இந்த ஸ்டெப் ஒன் அப்படின்ற இந்த கேல்குலேஷனும் எழுதுறேன். ஏன்னா நீங்கள் எப்படி இந்த வேல்யூ போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும். இந்த இது வரையும் நீங்கள் கேல்குலேஷன் போட்டுடலாம், ஆனால் இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் பெரிய கேல்குலேஷனாக வரும். அதனால் கேல்குலேஷனை இங்கே போட்டுட்டு வெறும் என்ன ஃபைனல் ஆன்சரோ அதை மட்டும் இங்கே எடுத்து எழுதுங்க. அப்போ தான் உங்களுக்கு கிளியராக பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் இந்த கேல்குலேஷன் போடுவோம். இதில் எதுவுமே இல்லை, அந்த ஃபோர் பாயிண்டில் எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான். இந்த லைன்லேயே வந்துச்சுன்னா மல்டிப்ளை பண்ணணும், கீழேருந்து மேலே வந்தால் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ இந்த லைனில் வேறு எதுவுமே இல்லை, அதனால் ஒன்று நான் அப்படியே போட்டுட்டேன். இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, அது எங்கே தான் கீழேருந்து மேலே வருது. இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி என்ன வருதுன்னா ரெண்டு வேல்யூ இருக்குது, ஃபோர் இருக்குது, ஒன் இருக்குது. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும், ஃபோர் இன்ட்டு ஒன். அப்போ இந்த கீழேருந்து மேலே போகிறப்ப ஃபோர்னு வருது. இதே தான் எல்லாத்துக்குமே பண்ணுறோம். கீழேருந்து மேலே வந்தாலும் மேலேருந்து கீழே வந்தாலும் ஆட் பண்ணணும், ஒரே லைனில் வந்தால் மல்டிப்ளை பண்ணணும்.